நான் அவங்க சினிமாலவர். இன்றைக்கி பார்க்க போகிறது த லைஃப் ஸ்டோரி ஆஃப் தல அஜித்குமார் சார். அவரோட லைஃப் எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமா ஃபீல்டுக்கு வந்தார். ஒரு சினி பேக்ரவுண்ட் இல்லாமல் சினிமா ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட் அண்ட் டெலகிராம் லிங்க் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது மூவி வேணாலும் டெலகிராமில் கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஜித்குமார் சார் வந்து ஒரு தமிழ் ஃபிலிம் ஆக்டர் அண்ட் கார் ரேசர். அவர் வந்து மே 1 அன்னைக்கு பிறந்திருக்காரு, 1971. இப்போ அவருக்கு வயசு 49. அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. அவரோட ஊர் ஹைதராபாத். அவங்க அப்பா ஒரு தமிழ், அவங்க அம்மா வந்து சிந்தி மதர். அப்படின்னா சிந்தினா ஒரு லாங்குவேஜ், அது கல்கத்தா பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறது. ஆனால் அவர் முழுக்க ஒரு தமிழ் பையனாக தான் வளர்ந்துருக்காரு. அவர் சென்னையில் தான் மொத்தம் வளர்ந்துருக்காரு. அவர் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா மொழிகளையும் படம் நடிச்சிருக்காரு அவர். அஜித் சார் அவரோட ஸ்கூலிங்கை ஆசன் சீனியர் செகண்டரி ஸ்கூல் 1986 முடிச்சிருக்காரு. அவரோட பார்ட் டைம் ஜாப்பாக ஒரு மெக்கானிக்கல் சென்டரில் வேலை பார்த்துருக்காரு. அவர் ஃபுல் டைமாக ஒரு துணிக்கடையில் வேலை பார்த்துருக்காரு. அந்த துணிக்கடை இன்னும் ஈரோடில் இருக்குது. அவர் நிறைய வேலை பார்த்துருக்காரு. அவர் சில பேர் அவரை மாடலிங் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தள்ளியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து தான் அவர் பட ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காரு. அஜித் சாரோட படத்தை பற்றி நான் பேச விரும்பலை. இதில் வந்து அவரோட லைஃப் ஸ்டோரி பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், அதிகமாக ஃப்ளாப் கொடுத்த ஹீரோ நம்ம அஜித் சார் மட்டும்தான். பட் அவரோட ஃபேன்ஸ் இன்னும் அவரோட நிற்கிறாங்க. இப்போ அவர் 1 ஆக்டராக நம்ம தமிழ் சினிமாவில் விளங்கிட்டுருக்காரு. அஜித் சாரும் அவங்க கோஸ்டார் ஷாலினி மேடமும் ரெண்டு பேரும் அமர்கலம் படத்தில் 1999 சேர்ந்து நடித்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் 2000 மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க மேரேஜுக்கு ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், சூர்யா சார், மாதவன் சார்னு நிறையா பேர் செலிப்ரிட்டி வந்தாங்க. அவங்களுக்கு ஜனவரி 3, 2008 அவங்களுக்கு ஒரு பேபி கேர்ள் பிறந்துச்சு. 2 மார்ச் 2015 அவங்களுக்கு செகண்ட் சன் ஒரு பாய் பிறந்தான். அஜித் சாருக்கு படங்கள், சினிமா எவ்வளோ முக்கியமோ ரேசிங் அதுக்கு மேலே அவருக்கு ரொம்ப முக்கியம். அவர் நிறைய ரேசிங் கலந்திருக்காரு. எக்ஸாம்பிளாக Formula 2 சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு கேம்ஸ் கலந்துருக்காரு 2003. Formula Asia BMW சாம்பியன்ஷிப் மினி ரேசிங்கை அவர் இதுவரையும் கலந்துட்டு வின்னும் பண்ணியிருக்காரு. அஜித் சார் அவரோட சினிமா கெரியரை 21 ஆரம்பிச்சிருக்காரு தெலுங்கு படம் மூலமாக. பிரேமா பசுத்தரம் இன் 1992 அவர் ஃபஸ்ட்டு படமாக தெலுங்கில் இதாக இருக்குது. தமிழில் அவரோட ஃபஸ்ட்டு படம் அமராவதி. அந்த படம் எவ்வளோ ஹிட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் படம் பார்வதி. ஆனால் அது 17 டிலே ஆகி வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு ரேசிங்கில் ஒரு லெஃப்ட் காலில் இன்ஜுரி ஆனால் அந்த படம் இதாக இருக்குது. அவருக்கு ஒரு நல்ல தமிழ் ஆடியன்ஸ் கிடைக்கல. ஒரு 10 கழித்து 1995 ஆசை என்ற வசந்த் டைரக்ஷன் பண்ண படம் ரிலீஸ் ஆனது. அந்த படம் அவருக்கு வேறு லெவல் பேர் வாங்கி கொடுத்தது. அதுவும் ஒரே மாதத்தில் அவருக்கு 3 படங்களும் தொடர்ந்து ரிலீஸ் ஆச்சு. ஆசை என்ற ஹை பட்ஜெட் மூவி அஜித் சாருக்கு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அகத்தியன் சார் இயக்கிய வானமதி என்ற பிளாக் பாஸ்டருக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. பர்டிகுலராக காதல் கோட்டை அவருக்கு நேஷ்னல் அவார்டே வாங்கி கொடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஆசைனா அவருக்கு ரிலீஸ் ஆச்சு. அமிதாப் பச்சன் தமிழில் ப்ரொடக்ஷன் பண்ண உல்லாசம் படம் தான் அவருக்கு ஹையஸ்ட்டு பெய்டு சேலரியே. அவருக்கு அந்த படத்துக்காக 1 மில்லியன் ருபீஸ் அவருக்கு பேட் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்காக. அஜித் சார் படத்தில் நிறையா படங்கள் வெற்றிகரமாக இருந்திருக்கும். அதில் வாலி அவர் கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம். அவர் அதில் டியூவல் ரோல் பண்ணியிருப்பார். ஒன்று ஹீரோவாகவும் ஒன்று வில்லனாகவும். அதில் ஒரு வில்லன் காது கேட்காதவன், வாய் பேச முடியாதவன் அவர் பிரதராக நடிச்சிருப்பார். அது அவர் படத்துக்கே வேறு லெவல் ஹிட் ஆகி கொடுத்த படம். அந்த படத்துக்கு அப்புறம் ஷாலினி மேடமும் அஜித் சாரும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஆரம்பித்தாங்க, ஏகே இன்டர்நேஷ்னல். இப்போ அவங்க கம்பெனியை எக்ஸ் ஃப்ரெண்ட் என்று அவர் எடுத்து நடத்திட்டுருக்காரு. அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். எஸ்எஸ் சக்கரவர்த்தினி என்பதான் இவங்க ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க 2006. தலை அஜித் சாருக்கு ஃபஸ்ட்டு அல்டிமேட் ஸ்டார்னு தான் பட்டம் இருந்தது. ஆங்கிலத்தில் பட்டம் வேணான்னு அஜித் சார் கேட்டுக்கொண்டனால தீனா படம் மூலமாக ஏஆர் முருகதாஸ் சார் அவருக்கு தலை என்ற பட்டத்தை சூட்டினார். அந்த படத்துலேருந்து அவருக்கு தலை என்று பட்டம் உருவானது. இதுவரையும் படத்தில் வர எல்லா ஸ்டன்ஸையும் அவரே டூப் இல்லாமல் தான் செஞ்சுருக்காரு. அஜித் சார் வேறு லெவல் கிரேட். அவருக்கு ஃபேன்ஸ் வேறு லெவலில் இருக்காங்க. அதே மாதிரி அவர் எந்த உழைப்பு போட்டாலும் அந்த படமும் வேறு லெவலில் வரும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், விஜய் சாரும் அஜித் சாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க ரசிகர்கள் தான் இன்னும் விஜய் சார் அஜித் சார்னு சண்டை போட்டுட்ருக்காங்க.
எல்லாருமே எல்லாரும் படமும் ஒரே படம் நடிச்சு போய் பாருங்கள். அது இன்னொன்று சொல்கிறேன், அஜித் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு சினி ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காரு, ஒரு சினி பேக்ரவுண்ட் கூட இல்லாமல் வந்திருக்காரு. கேட்கலாம், சினி பேக்ரவுண்ட் இருந்தால் போதுமா தமிழ் சினிமாவில் இதாக இல்லாமான்னு? கன்ஃபார்ம் இல்லை. சினி பேக்ரவுண்ட் என்பது ஒரு கார்டு தான், அந்த கார்டை வச்சு சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரலாம், பட் சினிமா நினைக்கிறது அவங்க திறமை தான் பொறுத்து. லைக் விஜய் சார், சூர்யா சார்னால் நின்றுருக்காங்க, அதே மாதிரி அஜித் சாருக்கு அந்த திறமை இருந்திருக்கு. அவர் சினி பேக்ரவுண்ட் இல்லாமல் அவர் திறமை மூலமாக சினிமா ஃபீல்டு வந்து சாதிச்சிருக்காரு. அவரை நம்ம எதுவுமே கேவலப்படுத்தாமல் எதுவும் சொல்லாமல் அவர் திறமைக்கு மட்டும் அங்கேயே கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஜித் ஃபேனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற இன்னும் வீடியோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அஜித் சார் மூவி ஏதாவது லிங்க் வேணும்னா கீழே டெலகிராம் லிங்க் தரேன், அதில் என்ன மூவி லிங்க் வேணால் கேளுங்க, நான் சென்ட் பண்ணுறேன். பாய், நான் உங்கள் சினிமா லவர்.